மச்சான் உன்னை பார்த்து மயங்கி போன நேத்து நாய் மேல ஆசை வச்சா மச்சான் உன்னை பார்த்து மயங்கி போன நாய் மேல ஆசை வச்சே லொல்லொல்லொல். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள கேளம்பாக்கத்தில் அமைந்துள்ளது தனியார் சர்வதேச உண்டு உறைவிட பள்ளி. இந்த பள்ளியை சிவசங்கர் பாபா என்பவர் நிர்வகித்து வருகிறார். இவர் மீது கடந்த சில தினங்களுக்கு முன்பு அந்த பள்ளியில் பயின்று வெளியேறிய மாணவிகள் பாலியல் குற்றச்சாட்டுகளை கூறினர். மேலும் அங்கு படிக்கும் மாணவிகளை மூளை சலவை செய்து அவர்களுடன் உறவில் ஈடுபட்டு வந்ததாகவும் பாபாவின் மீது அம்மாணவிகள் குற்றம் சாட்டினர். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன், 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சிட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. இதனையடுத்து அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்து தரப்பினரும் சமூக வலைதளங்களில் வலுவான குரலை எழுப்பினர். ஒரே ஒரு ஆள் இந்த நிமிஷத்துல நான் தான் கடவுளுக்காக வந்திருக்கேன், கடவுளாவே வந்திருக்கேன். இது சொன்னா நம்மள பைத்தியக்காரன் சொல்றாங்க. இதனையடுத்து தமிழ்நாடு குழந்தைகள் நல பாதுகாப்பு ஆணைய அதிகாரி சரஸ்வதி ரங்கசாமி தலைமையில் 4 பேர் கொண்ட குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர். அதில் மாணவிகள் அளித்த பாலியல் புகாரில் முகாந்திரம் இருந்ததால் கடந்த 11 தேதி பாபாவை நேரில் ஆஜராகும்படி ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் சிவசங்கர் பாபா தான் உத்தரகாண்ட் மருத்துவமனையில் நெஞ்சுவலி காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் தன்னால் ஆஜராக முடியாது எனவும் விளக்கம் அளித்திருந்தார். சிபிசிஐடிக்கு இந்த விசாரணை மாற்றப்படும் பட்சத்தில் எளிதாக வேறு மாநிலங்களுக்கு சென்று விசாரணை நடத்தவும் கைது செய்யவும் எளிதாக இருக்கும். இந்த காரணத்தினால்தான் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என் கண்ட சந்திரனும் சூரியன் இருக்குன்னு காமிச்சிட்டாட்டுங்க. என்ன நம்பி வர குழந்தைங்க கண்டெல்லாம் இப்ப சந்திரன் சூரியன் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போறேன். நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க வாங்க. இந்த நிலையில் இந்த வழக்கின் விசாரணை அதிகாரிகளாக டிஎஸ்பி குணவர்மன் மற்றும் ஆய்வாளர் ஜெயசங்கர் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் விசாரணையை துவங்கியுள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவிகள் பள்ளி நிர்வாகிகள் உள்ளிட்டோரிடம் முதற்கட்ட விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். மனுஷனை கட்டிட்டு தான் உலகத்துல வாழணும்னா எனக்கு இந்த பிறப்பே வேணாம். இந்த நிமிஷமே என்ன வந்து சாகடிச்சிடு. அப்படி என்றால் ஒன்று செய்ய, நான் ஒரு முறை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்க. இப்போ எனக்கு 72 இயர்ஸ் ஆகுது. இது வரைக்கும் நான் 3 தடவை செத்து பிறந்திருக்கேன். 36 வயசில் ஒரு தடவை, எவ்ரி டுவெல் இயர்ஸ். ஸோ 36 ஞானியான அதுக்கடுத்து 12 வருஷம் கூட்டு 48 வருதா அது, அதுக்கப்புறம் 60, அதுக்கப்புறம் 72 இல்லை, 12 வருஷம் ஒன்று சொன்னதில்ல அந்த மாதிரி. நான் வந்து இந்த கோயிலில் இருக்கிற சிலை இல்லை பூர்ணபிரம்மம், இதுக்குள்ளே ஐக்கியமாயிட்டேன். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். ஹாய் வியூவர்ஸ், உலகம் முழுவதும் நடைபெறும் நிகழ்வுகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறோம். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.